फ्रेंड्स वेलकम टू आर्टिस होम किचन इनकी नम्म पाक्क पोरदु ओर लंच रेसिपी मश्रूम बिरयानी वांग एप्पडी पण्णलाम्नु पाक्कलाम அரிசி எடுக்கிறதுக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கும் சேம் கப் தான் யூஸ் பண்ணணும். இதே கப் அளவு ரெண்டு டைம் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த கப்புக்கு ஒரு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ அரிசியை நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு மசாலா அரைச்சிரலாம். அதுக்கு கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் புதினா இலை, ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், நாலு பல்ல பூண்டு, ஒரு இன்ச் இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு பிரியாணி மசாலா ரெடி. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய், 1 பிரியாணி இலை, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கூடவே கொஞ்சம் முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெட்டி வச்சிருந்த 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. 3 மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச 2 தக்காளியை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா வதங்க விடுங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்க விடுங்க. பிரியாணி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். 250 கிராம் காளான் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நறுக்கி வச்ச காளான் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நல்லா மசாலா கூட கோட் பண்ணி விடுங்க. கோட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் அளவு தான் நம்ம பாஸ்மதி அரிசி எடுத்தோம். இதில் 2 கப் தண்ணி நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு தண்ணியை கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. பிரியாணி நல்லா ரெடி ஆயிரும். சுவையான காளான் பிரியாணி நல்லா தயாரிடுச்சு. இதை நீங்கள் தயிர் வெங்காயத்து கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்த்திஸ் ஹோம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.